சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார். இஸ்ரேல், இந்த பெயரை கேட்டாலே இன்றளவும் காதில் ஒழிப்பது அப்பாவி காசா மக்களினுடைய அழுகுரல் தான். நாட்டு பிரச்சனை, எல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இதனால் அப்பாவி மக்கள் எதற்காக கொல்லப்பட வேண்டும்? அவர்களினுடைய சாதாரண வாழ்க்கை எதற்காக நாசமாக்கப்பட வேண்டும்? இவ்வாறாக நடைபெற்று வருகின்ற இந்த மோதலில் இஸ்ரேலா ஹமாஸா வெல்லப்போகிறது என்ற கேள்விக்கான விடையை நிச்சயமாக கூற முடியாத ஒரு நிலையில் அது பற்றி எமது முன்னைய ஆய்வு பகுதியில் பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியையே இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இஸ்ரேல் அரசாங்கமோ பாலஸ்தீனம் எங்களுக்கு வேண்டும் என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஆரம்பத்தில் இஸ்ரேலிய மக்களும் இதற்கு ஆதரவு கொடுத்திருந்தாலுமே நடைபெறுகின்ற இந்த பேரழிவுகளுக்கு பின்னால் அவர்களும் அனைத்து காசா மக்களின் பாதுகாப்பினையே தற்போது வேண்டி நிற்கிறார்கள். இங்கு யுத்தத்தில் மக்கள் எதனையுமே கேட்கவில்லை. தலைமைகளுக்கிடையில் தான் அத்தனை பேராசைகளும். தலைமைகளினுடைய பேராசைகளில் கொல்லப்படுவதென்னமோ இருதரப்பு உயிர்களும் தான், இராணுவமும் சரி அப்பாவி மக்களும் சரி. இராணுவம் கூட அவர்களினுடைய தலைமையினுடைய கட்டளையின் கீழ்தான் செயல்படுகிறது. தலைமைகளினுடைய ஆசைகளுக்கு அப்பாவிகள் உயிர் தியாகம் செய்வதா என்பதுதான் அனைவரையும் ஆத்திரத்தில் ஆழ்த்தியிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வார கால நிலைமையினை சற்று யோசித்து பாருங்கள். இஸ்ரேலிய மக்கள், உலக நாடுகள், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் என எத்தனை பேர் போர் நிறுத்தம் மேற்கொள்ள போராடி வருவதாக தெரிவித்தார்கள். அதுவே இன்று எடுத்துக்கொண்டால் இவரையும் காண கிடைக்காது. இதற்கிடையே நெதன்யாகுவினுடைய பதவி பறிபோக போகிறது. மக்களினுடைய ஆதரவு அவருக்கு கிடைக்கவில்லை. மக்களினுடைய ஆதரவு அவருக்கு குறைந்து வருகிறது. ஒரு யுத்தம் மூண்டால் நெதன்யாகுவினை அவரது சொந்த கட்சியில் இருந்து கூட துரத்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை புரளிகள் எங்களுடைய காதுகளை அடைந்திருக்கும். இதோ ஒரு 6 வாரத்திற்கு போர் நிறுத்தப்பட போகிறது அப்படின்னு சொல்லி காசா மக்களினுடைய ஆனந்த கண்ணீர் தரையில் விழுவதற்கு முன்னரே இஸ்ரேல் அந்த போர் நிறுத்த நிபந்தனைகள் எல்லாவற்றையும் மறுத்திருக்கிறது. நீங்கள் நினைப்பது போல போரை நிறுத்த இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவிற்கோ உடன்பாடு கிடையாது. எப்படியாவது ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய ஒரே நோக்கம். இது ஹமாஸிற்கோ அல்லது ஹிஸ்புல்லாவிற்கோ சாதகமான கருத்து கிடையாது. இதுதான் மக்களினுடைய குரலாக ஒலிக்கிறது. இஸ்ரேலுக்கும் உயிரிழப்புகள் உள்ளனதான், அதனை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் உயிரிழந்தவர்கள் யுத்தத்தினை வேண்டவில்லை. தலைமைகளினுடைய அசம்பந்த போக்கிற்கும் அவர்களினுடைய பேராசைகளுக்கும் அடிபணிந்து உயிர் விடுவது சாதாரண ஆசைகளின் மத்தியில் வாழ்கின்ற சாமானியர்கள்தான். இத்தனை வேண்டுகோள்களையும் உடன்படிக்கைகளையும் ஒப்பந்தங்களையும் பார்த்துவிட்டது இந்த உலகம். இதேபோல தற்போது கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து பிரதமர்கள் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். காசாவில் போர் நிறுத்தம் அவசரமாக தேவை அப்படின்னு சொல்லியும், ரஃபாவில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் குறித்தும் அவர்கள் கடுமையான அக்கறை கொண்டிருக்கிறதாக அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள். ராஃபாவில் ஒரு ராணுவ நடவடிக்கை பேரழிவு தரும். எங்களுடைய குடிமக்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் உட்பட சுமார் 1.5 மில்லியன் பாலஸ்தீனர்கள் இந்த பகுதியில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த அறிக்கை பிரதமர்கள் அந்தோனி அல்பனிஸ், ஜஸ்டின் டூடோ மற்றும் கிறிஸ்டோபர் லக்சன் ஆகியோரால் கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு சாத்தியமானதாக இருக்க போகிறது என்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பக்கத்துல சொல்லுங்க. இவ்வாறு இஸ்ரேல் பக்கமாயினும் சரி, காசா பக்கமாயினும் சரி, மக்களை கொல்லுவதால் அவர்கள் என்னத்தை சாதிக்க போகிறார்கள் என்பதுதான் தெரியாத ஒரு விடயம். இதற்கிடையில் ஐநா சபை அது என்னத்துக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கும் கூட தெரியாத ஒரு நிலையில் தற்போது அந்த ஐநா சபை இருக்கிறது. ஐநா சபை என்றால் உலக நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற கட்டத்தில் ஏனைய நாடுகள் சேர்ந்து அதனை ஒன்றாக பொறுப்பேற்று ஒரு தீர்வு காண வேண்டும். ஆனால் இங்கோ அனைத்து நாடுகளையும் கைக்குள் வைத்திருக்க வேண்டிய ஐநா சபை அதை விடுத்துவிட்டு நாடுகளிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறது. ஐநா சபையினால் எந்த ஒரு யுத்தத்தினையுமே தடுக்க முடியாது. வெறும் யுத்தத்தினை தள்ளி போடவோ அல்லது உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை குறைப்பதுதான் அவர்களால் செய்யக்கூடிய உச்சகட்ட செயல்பாடு என்கின்ற நிலைதான் தற்போது இருக்கிறது. அடுத்து ஆண்டனி பிளிங்கன். அவர்தான் அமெரிக்காவினுடைய ராஜதந்திரி, ஒரு அரசியல்வாதி. ஜனாதிபதி பைடனின் கீழ் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக தற்போது இருக்கிறார். 2021 ஜனவரி 26 அன்று தொடங்கப்பட்ட இந்த சேவையில் அவர் ஈடுபட்டு வருகிறார். ஒபாமா நிர்வாகத்தின் போது துணை வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உட்பட அமெரிக்க அரசாங்கத்தில் ஆண்டனி பிளிங்கன் பல முக்கியமான பாத்திரங்களை வகித்தவர். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக காசா மோதலுக்கு
அளவிற்கு அமெரிக்க அரசாங்கத்தினுடைய பங்கில் ஆண்டனி பிளிங்கன் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை கொண்டிருக்கிறார். நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக நாடு நாடாக சுற்றித் திரிகிறார் ஆண்டனி பிளிங்கன். மோதல் குறித்த அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை சர்வதேச சமூகத்துடன் தொடர்பு கொள்வதற்கும் அவர் பொறுப்பேற்றிருக்கலாம். காசாவில் மனிதாபிமான முயற்சிகள் மற்றும் புனரமைப்புக்கு ஆதரவளிக்க சாத்தியமான அமெரிக்க உதவி பற்றிய விவாதங்களிலும் ஆண்டனி பிளிங்கன் ஈடுபட்டு வருகிறார். இப்படியாக உலகமெல்லாம் சுற்றி சுற்றி திரிந்து கடைசியில் அமெரிக்கா சென்றடைவார். இறுதியில் இஸ்ரேல் விளக்கமே இல்லாமல் காரணங்கள் சொல்லிவிட்டு போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மறுத்து நிராகரித்து நிறுத்திவிடுவார்கள். இதுதான் இப்போதைய போர் நிறுத்த நிலைப்பாடு என்பதை யாவருமே ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மறுபுறம் காசா மக்கள் தஞ்சம் புகுவதற்காக இடங்களை கேட்டு அவர்கள் அல்லாடுகிறார்கள். ரஃபா பகுதி பாதுகாப்பான பகுதி அப்படின்னு சொல்லி அங்கு செல்ல சொன்னார்கள். இப்போது அங்கும் கூட இஸ்ரேல் கோர தாண்டவம் ஆடுகிறது. UNRWAவினுடைய நிதியுதவிகளும் தற்போது காணாமல் போகின்ற அளவிற்கு வந்துவிட்டது. இது மட்டுமல்லாமல் காசா பகுதியில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக மத்திய மற்றும் தெற்கு காசாவில் கடந்த சில மணி நேரங்களில் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. ரஃபா மாவட்டத்தில் நகரின் கிழக்கு பகுதிகள் இஸ்ரேலிய பீரங்கிகளால் பரவலாக குண்டுவீச்சுக்கு உட்பட்டிருக்கின்றன. எகிப்தினுடைய எல்லையையொட்டிய விவசாய நிலங்கள் கூட அழிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் மிக முக்கியமான ஒரு நிலைமை காசா பகுதியின் மையப்பகுதியில் இருக்கிறது. அங்கு நுசீரத் அகதிகள் முகாமில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 14 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மசாதி அகதிகள் முகாம் மற்றும் டெய்ர் எல் பாலா நகரத்தையும் குறிவைத்து தொடர் வான் தாக்குதல்களை நடத்துகிறது இஸ்ரேல். இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் தொடர்ந்துமே நகரத்தை குறிவைத்து வருகின்றன. ராஃபாவில் ஒரு சாத்தியமான இராணுவ ஊடுருவரில் இருந்து விலகிச் செல்ல முயற்சிப்பதால் பாலஸ்தீனர்கள் தற்போது இந்த ராஃபா பகுதியிலிருந்தும் தப்பியோடுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை காசாவில் மட்டும் சுமார் 30,000 பேர் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். இவ்வாறு அங்கிருக்கின்ற மக்கள்தான் அல்லோலகல்லோலப்படுகிறார்கள். இஸ்ரேலுக்கா ஹமாஸுக்கா வெற்றி என்பதை தாண்டி அந்த மக்களினுடைய உயிரிழப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். அந்த மக்களுக்கு அடிப்படை உரிமைகள், அடிப்படை தேவைகள் சென்றடைய வேண்டும். அந்த மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். இதுதான் அனைவரினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இவ்வாறாக இந்த மோதலானது இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் ஹமாஸ் என்பதை தாண்டி அங்கிருக்கின்ற மக்களை பெரும் பாடுபடுத்துகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த தலைமைகளுக்கு இடையிலான இந்த போரில் மக்கள் படுகின்ற இன்னல்கள், அது மட்டுமன்றி மக்களை பயன்படுத்தி அரசியல் செய்ய முனைகின்ற தலைவர்கள், அது மட்டுமல்லாமல் இத்தகைய ஒரு கொடூரமான தாக்குதலை பயன்படுத்தி தந்திர நாடகம் ஆடுகின்ற பைடன் போன்றவர்கள், இவையெல்லாம் இந்த யுத்தத்தில் இன்னும் என்னத்தையெல்லாம் நடத்த இருக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பக்கத்தின் வாயிலாக பதிவிட்டு அறியத்தாருங்க. இத்துடன் இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.